யார சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட ஒய்ஃப தான் நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். இந்த வீடியோவோட ஃபைனல் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அதை நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஒய்ஃப் பிளஸ் நானும் நிற்கிற மாதிரி செல்ஃபி எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் இப்போ டிராயிங் பண்ண போகிறேன். வாங்க அந்த ஃபோட்டோவுக்கு அவுட்லைன் போட்டு வச்சுருவோம். டிராயிங் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கும்போது வீடியோ ரியாக்ஷன் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தெரியல. பட் நான் அவங்களோட ஆடியோ ரியாக்ஷன் வந்து நான் கன்ஃபார்மாக ஆடியோவில் ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக காமிக்கிறேன் அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணை தூரல் தீண்டும் முன்னே வாசம் பார்க்கிறேன், மண்ணை கூட பொம்மையாக்கும் தேசம் பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் என்று கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து வாழும் சோகம் எல்லாம் காற்றில் போக பார்க்கிறேன். கால்கள் போன பாதையெல்லாம் நான் போகிறேன். என் உள்ளே மூடி இருந்த கதவு ஒன்று வெக்கப்பட்டு திறக்கிறேன். வாழ்க்கை போகும் போக்கிலெல்லாம் நான் போகிறேன். கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன்? ஹே ஹே, சீரியஸா நல்லா இருக்கு? ஹே நல்லா இருக்கு. ஹே நைஸ், சீரியஸ்லி ஒரே மாதிரி தான் இருக்கு. கைஸ் எப்படி இருந்துச்சு அவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டாங்க. நான் வீடியோவில் காட்ட முடியல, அவங்க வேணான்ட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். கூடிய சீக்கிரத்துலேயே நான் ஒரு லைவ் ஒன்று போடுவேன். அது வந்து நான் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல, நான் கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து அவங்கள அவங்க கூட பேச வைக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பில்லோ பற்றி நான் சொல்லவே இல்லை. பில்லோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் வந்து ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி தான் கடை வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த பில்லோ வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ நான் நினச்சேன் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் வெரி வெரி சூப்பராக இருந்துச்சு அந்த பில்லோ. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைனா அவரோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பில்லோ வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? அவர் ஆர்டர்லாம் பண்ணி கொடுக்குறாரு. வெளியில் எவ்வளோ தூரம் வேணாலும் அவர் அனுப்பி விடுவார், டெலிவரி பண்ணிவிடுவார். ஸோ ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து வேற என்ன? ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தவங்களுக்கும் நான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அது யார் அப்படின்றத கூடிய சீக்கிரத்திலே நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பா பா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா?